கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. ஒரே நாளில் குலதெய்வத்தை வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். இந்த தாந்திரிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவுக்குமே ஒவ்வொரு சக்தி உண்டு. அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூவுக்கும் ஒரு அரிய சக்தி உண்டு. இந்த பூ வந்து உங்களுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பூ தான். இந்த பூவுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊமத்தை பூ. இது வந்து ரோட்டோரங்களில் குப்பை மேடுகளில் வளரக்கூடிய ஒரு செடி, ஊமத்தை செடி. அந்த ஊமத்தை செடியிலிருந்து வரக்கூடிய பூ தான் இந்த பூ. பொதுவாக இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் வாடி போயிருக்கும், மாலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பூக்கள் வந்து விருந்திருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தாந்திரிகத்தை மாலை வேளையிலே நீங்கள் செஞ்சால் போதும். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுருங்க. உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டி ஒரே 1 ரூபாய் நாணயத்தை அந்த கண்ணாடி கிளாஸில் போட்டுருங்க. அது கூடவே சேர்த்து இந்த பூவையும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பூவை வந்து அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே போட்டு உங்களுடைய பூஜை அறை எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போயிட்டு இந்த கண்ணாடி கிளாஸை வச்சுருங்க. வச்ச பிறகு என்ன செய்யுங்க, ஒரே ஒரு அகல் விளக்கில் கொஞ்சமாக இருப்பு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஒரு பஞ்சுத்திரி போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டி உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் அந்த விளக்கை ஏற்றிட்டு வரணும். இந்த பூ வந்து நீங்க ஒரு முறை வச்சா போதும், ஒரே ஒரு நாள் ஒரு முறை வச்சா போதும். இந்த பூ வந்து வாடின பிறகு நீங்க இந்த பூவை கொண்டு போயிட்டு ஒரு மரத்தடியில அந்த மஞ்சள் தண்ணி இந்த பூ எல்லாமே போட்டுருங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து பூஜை ரூம்ல பத்திரமா வச்சிருங்க, அதை செலவு செய்யக்கூடாது. இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விலகும், குலதெய்வம் உங்க வீட்டுல வந்து வாசம் செய்யும், இதுவரைக்கும் தடைப்பட்டு நிக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பண பிரச்சனை, குடும்பத்துல சண்டை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படுறது, கடன் தொல்லை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்ப நான் சொன்ன இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யறது மூலயமா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். இது வந்து கை கண்ட அனுபவ முறை, இதை எல்லாரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த முறையை பயன்படுத்தி யாருக்கெல்லாம் ரிசல்ட் கிடைக்குதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.